கால்பந்து உலக ரசிகர்களை ஈர்க்கும் கால்பந்து போட்டிகள் அப்படி பார்க்கும்போது பார்த்தனா ஈஏ ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் அது பார்த்தனா ஃபிஃபா 18 இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து பார்த்தனா கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மோஷன் கேப்சரிங் அப்புறம் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸோடைய ட்ராக்கிங் மெயினாக பார்த்தனா இதில் வந்து மெயினாக வந்து ரொனால்டோ தான் அதில் கொடுத்துருக்காங்க. அவருடைய டாக்டிக்ஸ் அவருடைய ஸ்கில்ஸ் அதை அப்படியே வந்து மோஷன் கேப்சரிங் மூலமாக கேப்சர் பண்ணி அதை வந்து அப்படியே ஃபுட்பால் கேமாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு கேம், தி வேர்ல்டு பெஸ்ட் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது இந்த கேம் விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா மோஷன் கேப்சரிங் மெயினான பிளேயர்ஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஸ்டுடியோவில் வச்சு அந்த கேமை ட்ராக் பண்ணி எப்படி ஒரு பிளேயர்ஸ் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸை டேட்டாவை எடுத்து கேமுக்குள்ளே கொடுத்து அந்த மாதிரி ரியல் டெக்னாலஜி வந்து இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி எதிர்பார்க்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த டாக்டிக்ஸ் ஒரு ஒரு பிளேயர் இண்டிவிஜுவலோட பிளேயரோட ஸ்டைல்ஸு அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அப்புறம் ஸ்டேடியம் வேறு வேறு கண்ட்ரியோட ஸ்டேடியம் அப்புறம் வந்து பாலோடைய கலர் அப்புறம் வந்து பிளேயர்ஸோட ஜெர்சிஸ் அந்த மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளும் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணுறதும் இல்லாமல் என்ன பண்ணலான்னா அதில் வந்து நம்மளோட ஃபேஸும் ஆட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் அதில் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து ஜென்ரேட் பண்ணி அது ஒரு பிளேயராக கூட நம்ம ஆட் பண்ணால் கூட இதில் ஆப்ஷன் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இந்த கேம் இருக்கும் ஃபிஃபா 18 அப்படின்னு கூட பார்க்கலாம். வேர்ல்டு பெஸ்ட் கேம் இது PS4 வரும்போது. இதை வந்து என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் வந்து விடைபெறுவது கேமிங் பை கஜாஜி. ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் @ கஜேந்திரா3. நன்றி, வணக்கம்.